உலகம் முழுவதும் இந்த பிப்ரவரி 14 நாள் வேலண்டைன்ஸ் டே என்று அனுசரிக்கக்கூடிய இந்த நாளில் அந்த வேலண்டைன் டேயின் உண்மையான அர்த்தம், அந்த வார்த்தைக்கு பின்னுள்ள தியாக உணர்வுகளை, அதன் வரலாறை நாம் சற்று திரும்பி பார்ப்போம். வேலண்டைன் தின வாழ்த்துக்களுக்குள் கசப்பு உணர்வுகளையும் சகித்து கொள்ளும் தன்மை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், அடுத்தவர்களுக்காக வாழுதல், அவமானங்களையும் தாங்கிக் கொண்டு நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையை வாழ்க்கை திணையோடு இனிதே வாழ வேண்டும் என்ற உயர்ந்த உள்ளத்தோடு, தியாக மனத்தோடு இந்த வாலண்டைன் தின வாழ்த்துக்களை அன்பை பரிமாறிக்கொண்டால் அந்த வாழ்த்துக்களும் வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாக அமையும். இனி இந்த வாலண்டைன் நாள் உருவான விதம் குறித்து அறிந்து கொள்வோம். திருமணம் ஆனவர்கள் நல்ல போர் வீரர்களாக உருவாவதில்லை என்று நம்பிய ரோமானிய பேரரசர் 2 கிளாடிஸ் இளைஞர்கள் திருமணம் செய்து கொள்ளாமலே இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். இதனால் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் தடை செய்யப்பட்டது. திருமணமாகாமல் இளைஞர்கள் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். இதை அறிந்த மத குருவான வாலண்டைன், இது ஒரு அங்கீகரிக்கப்படாத சட்டம் என இதை ஏற்றுக்கொள்ள மறுத்த அந்த கிறிஸ்துவ மத குருவானவர் இளைஞர்களுக்கு இரகசியமாக திருமண நிகழ்ச்சிகளை நடத்தி வைத்து திருமணத்தை இனிதாக முடித்து வைத்தார். இதை அறிந்த பேரரசர் கிளாடியஸ் வாலண்டைனை கைது செய்து சிறையில் அடைத்து மரண தண்டனை விதித்து சித்திரவதை செய்தார். அவர் மரணமடைவதற்கு முதல் நாள் தான் நேசித்த சிறை அதிகாரி மகளுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் அன்புடன் வாலண்டைன் என்று எழுதி முடித்தார். அந்த கடிதமே அவர் எழுதிய இறுதி கடித, அதுவே பிற்காலத்தில் வாழ்த்து அட்டைகளாக மாறியது. சிறையில் இருந்த வாலண்டைன் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டார். இது கிபி 270 ஆண்டு பிப்ரவரி 14 தேதி நடைபெற்றது. அதன் பிறகு அப்போதைய போப் அவருக்கு புனித பட்டம் வழங்கினார். அதைத் தொடர்ந்து அவர் இறந்த நாளை அவரை கௌரவிக்கும் விதமாக புனித வேலண்டைன் நாள் அல்லது வேலண்டைன் நாள் என்று குறிப்பிட்டனர். உலகம் முழுவதிலும் மிக நெருங்கி பழகும் மக்கள் பலராலும் பிப்ரவரி 14 தேதியை அன்பர்கள் நாளாக கொண்டாடப்படுகிறது. பலரும் தங்கள் அன்பை தெரிவித்துக் கொள்ளும் நாளாக இருப்பதால் அன்பர்கள் நாள் என்று அழைக்கப்பட்டது. வேலண்டைன் என்ற கிறிஸ்துவ தியாகிகளின் பெயரை கொண்டுள்ள இந்த வேலண்டைன் நாளை பெரும்பாலும் காதலர்கள் கொண்டாடுவதால் தங்கள் அன்பை பரிமாறிக்கொள்ளும் நாளாக காதலர் தினம் என்று அழைக்கப்படுகிறது. மெல்லிய புனிதமான உணர்வுகளை அன்பை வெளிப்படுத்தும் நாளாக இருந்த வேலண்டைன் நாள் சிலரால் அசிங்கமான பாலுணர்வுகளை தூண்டக்கூடிய நாளாக சித்தரிக்கப்படுகிறது. காதலின் பெயரால் காமத்தை வெளிப்படுத்த துவங்கியதால் இதற்கு எதிர்ப்புகள் துவங்கிவிட்டது. கிறிஸ்துவ தியாகி ரோம் புனித வாலண்டைன் நினைவாக கிபி 496 பிப்ரவரி 14 அன்று போப் குலாசியல் முதலாம் புனித காதலர் விருந்து நிறுவப்பட்டது. அது முதல் பிப்ரவரி 14 நாள் இந்த வேலண்டைன் விருந்து நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது. 18 நூற்றாண்டு முதல் இங்கிலாந்தில் தம்பதியர் ஒருவருக்கு ஒருவர் தங்கள் அன்பை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பமாக பூக்கள் பரிசு பொருட்கள் வழங்க துவங்கினர். 18 நூற்றாண்டு முதல் புனித காதலர் தின வாழ்த்து அட்டைகள் பெருமளவில் தயாரிக்கப்பட்டது. பரிசு பொருட்கள், வாழ்த்து அட்டைகள், சாக்லேட், பூக்கள் என்று அனுப்பும் பழக்கம் இங்கிலாந்தில் தோன்றினாலும் 20 நூற்றாண்டின் பிற்பகுதியில் நவீன உலகில் ஆங்கிலம் பேசும் மக்களால் இது உலகம் முழுவதும் பரவப்பட்டது. உலகின் முதல் காமசூத்ரா என்ற கல்வி நூல் எழுதப்பட்ட காமதேவனை வணங்கவும் கோயில்களில் சிற்பங்களும் சிற்றின்ப சிற்பங்களும் உள்ள இந்தியாவில் காதலர் தினத்திற்கு பெரும் எதிர்ப்பு எழும்பி
எதிர்ப்பு நிலையிலும் மண்டை உடுப்பு பெரும் கலவரம் உருவாகும் இந்த சூழ்நிலையிலும் மறுபுறம் காதலர் தினம் சிறப்பாகவும் இனிமையாகவும் இந்தியாவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைக்கு உண்மையான அன்பு அதை வெளிப்படுத்தும் அந்த மெல்லிய புனித உணர்வுகளையும் அன்பை வெளிப்படுத்தும் நாளாகவும் இருந்த வேலண்டைன் நாள், அது துவங்கப்பட்ட நாளின் நோக்கமும் அதிலுள்ள தியாகத்தின் எண்ணங்களையும் உணர்ந்து அதை பின்பற்றினார்களானால் இந்த நாளுக்கும் அந்த தியாக எண்ணங்களுக்கும் மரியாதை கிடைக்கும். ஆனால் சிலரது தவறான எண்ணங்களால் அநேகர் இந்த நாளை வெறுக்கின்ற ஒரு நாளாக உருவாக்கிவிட்டனர். எனவே இந்த நாள் உருவான நோக்கமும் அன்பின் வெளிப்பாட்டை உணர்ந்து கொள்ள உணர்வுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று இந்த வேலண்டைன் நாளை நாமும் கௌரவிப்போம்.